श्रीमधवंसुदाम्बुदिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रुध्यन्तरामानुजयतिनिर्पतेर्प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमच्छीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यः सूक्तिः स्वादीनपधिघां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः। இந்த தைத்திரிய உபனிஷத்தில் நாராயணவல்லியில் தேவதாந்திரங்களுடைய பஜனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இதை எப்படி ஒரு உபனிஷத்தாக ஒத்துக்கொள்ள முடியும்? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இதில் பிரஜாபதி, ருத்ரன், இந்திரன் இப்படி பல தேவதைகளை உபாசனம் பண்ணுறதானத சொல்லியிருக்கேன். இதுக்கு போய் ஏன் மகாநாராயண உபனிஷத்துன்னு சொல்கிறான்னு, இதை நம்ம சம்பிரதாயத்து பிரிவாக யாரும் மகாநாராயண உபனிஷத்துன்னு சொல்கிறதில்லை. நாராயண ரிஷிக்கு இந்த உபனிஷத் பாகம் உபதேசிக்கப்பட்டபடியினாலே இது நாராயண வல்லின்னு தான் பேர். நாம் மகாநாராயண உபனிஷத்துன்னு சொல்கிறது நம்ம மந்திர புஷ்பத்தில் கூட சொல்கிறோம் பாருங்க. அந்த அஷ்டாட்சரத்தை பற்றி வருதே, ஓமித்யே காட்சரம் நமைதி த்வே அக்ஷரே, அந்த பகுதி வரதே, அதுவும் அந்த அதுதான் மகாநாராயண உபனிஷத்துன்னு நம்ம பெரியவா சொல்கிறா. இதை நாராயண வல்லின்னு தான் சொல்லிருக்கு. இன்னொன்று, பிரம்மாணம் சிதிகண்டம் ச யாஸ்ய அந்யா தேவதா ஸ்மிருதாஹ பிரதிபுத்தான சேவந்தே யஸ்மாத் பரிமிதம் பலம்னு மகாபாரதத்திலேயும் வியாசர் சாதிக்கிறார். இதை நம் சுவாமி தேசிகன் ரகசித்திரயசாரத்திலே ரெண்டு மூணு இடங்களிலே எடுத்து உதாகரிக்கிறார். அதாவது, நாம் பிரம்மருத்ராதிகளை அடிக்கடி சேவிக்கிறோமே அது தப்பு இல்லையா? பிரம்மாணம் சிதிகண்டம் ச யாஸ்ய அந்யா தேவதா ஸ்மிருதாஹ, அப்போ அந்நிய தேவதைகளையும் சேவிக்கிறமே. ஆனால் என்ன சொல்கிறது, பிரதிபுத்தா ந சேவந்தே யஸ்மாத் பரிமிதம் பலம்னு, அந்த பிரதிபுத்தனானவன் மோட்சத்தை அடைய வேணும் என்று ஆசைப்படுகின்றவனான முமுக்ஷு இருக்கானே, அவன் மற்ற யாரையும் சேவிக்க மாட்டான். ந சேவந்தே, ஏன்னா எஸ்மாத்து பரிமிதம் பலம், அவர்களாலே கொடுக்கப்படுகின்ற பிரயோஜனம் அல்பமாக இருக்கும், க்ஷுத்ரமாக இருக்கும். அதனால் அவளை இந்த பிரதிபுத்தாள்
முமுட்சுவானவன் சேவிக்க மாட்டான்னு வியாசர் பாரதத்திலே சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஹரிவம்சத்தில் ருத்ரன் தானே சொல்கிறான், தியாத்வா மாம் சர்வ யத்னேன ததோ ஜானீத கேசவம் உபாஸ்யோயம் சதா விப்ரா உபாயோஸ்மி ஹரே ஸ்மிருதவுன். இது ருத்ரன் தானே சொன்னதான வாக்கியம். இதை பிரம்மசூத்திராதிகள்லேயும் சொல்லிருக்கா, சாக்ஷாத் அத்ய விரோதம் ஜெய்மினிஹின்னு ஒரு பிரம்மசூத்திரத்தில் முதல் அத்தியாயத்தில் ரெண்டாவது இதில் ஒரு சூத்திரம் வரும். அதாவது அக்னி முதலான சொற்கள் இருக்கே அதெல்லாம் அந்த அக்னியை நேராக சொல்லாது, சாக்ஷாத் பகவானையே சொல்லுகிறபடியினாலே இந்த பிற சொற்களினாலே எம்பெருமானை குறிப்பிடுவது என்பது விரோதமே இல்லை. நமக்கு எல்லாருக்குமே நன்னாவே தெரியும், ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் அந்யதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதீன்னு. இப்போது எப்படி ஆகாசத்திலிருந்து கீழே விழுந்த மழை நீரானது கடைசியிலே சமுத்திரத்தை சென்றடைகிறதோ, அதே மாதிரி நீ எந்த சுத்திர தெய்வங்களை வணங்கினாலும் கூட அந்த உன்னுடையதான நமஸ்காரம் கேசவனையே சென்றடையும் அப்படின்னு நிருசிம்ம புராணம் ரொம்ப அழகாக சொல்லிருக்கு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும், ஏன்னா பகவான் சர்வசப்த பாஷ்யம், எந்த சப்தத்தினாலே நாம் அவனை வணங்கினாலும் அது எம்பெருமானையே போய் சேரும். இப்போ இந்த க்ஷுத்ர தெய்வங்களை வணங்குறமே இது பரமேகாந்திகளுக்கு உகப்பில்லையே அப்படிங்கிறத இப்போது அதையே ஒரு பொருளாக வச்சுண்டு நம் சுவாமி தேசிகனும் ரகசித்திரயசாரத்தில் சரமஸ்லோகாதிகாரத்தில் பறக்க இந்த பிரம்மசூத்திரத்தையும் மேற்கோளாக காட்டி சாக்ஷாத்ய விரோதம் ஜெய்மினின்னு இதில் ஜெய்மினிக்கு விரோதம் இல்லைன்னு காண்பிக்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போது வேதாத் பரதரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம்னு சொல்லிருக்கோமே, அப்போது எப்போ அங்கே பரங்கிறதுக்கு வசத்தியானது மேலானதுன்னு இல்லைன்னு நம்ம ஆச்சாரியால் அர்த்தம் பண்ணி அதை காட்டிலும் வேறொன்னே இல்லை, ந தெய்வம் கேசவாத்பரம், கேசவனை காட்டிலும் இன்னொரு தெய்வமே இல்லை, அப்போ மற்ற தெய்வத்தெல்லாம் தெய்வமாகவே ஒத்துக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு தெய்வத்துக்குள்ள குணாதிசயம் கிடையாது, அதனால் அவளை ஒத்துக்க முடியாதுங்கிறது ஸ்பஷ்டமான நம்மளுடைய விசிஷ்டாத்வைதிகளுடைய பெரியவாளுடைய கொள்கை. இப்படி இருக்கும்போது இந்த நாராயணவல்லியிலே படிக்கப்படுகின்ற முக்கால்வாசி மந்திரங்கள் இந்த அக்னியும் இந்திரனையும் ருத்ரனையும் சொல்லிகிட்டே இருக்கே. இப்போ நாம் பார்க்க போகிறது கூட அந்த மேதா சூத்தங்கிறதான இது, மேதா தேவி யுஷமானான ஆகாத் விஸ்வாசி பத்ரா சுமனஸ்யமானா த்வயா ஜுஷ்டானுதமானா துருத்தான் ப்ரஹத்பதேம விததே சுவீராஹ த்வயா ஜுஷ்டருஷிர் பவதி தேவி த்வயா ப்ரஹ்மா கதஸ்தீருத த்வயா த்வயா ஜுஷ்டச்சித்ரம் விந்ததே வசுசானோ ஜுஷச்சத்ரவிணோ நமேதேன்னு சொல்கிறது. இப்போது மேதாதேவி யுஷமானா, அதாவது எங்கேயும் செல்வதற்கு எத்திசையிலும் போவதற்கு சக்தி வாய்ந்தவளம் அந்த மேதாதேவி. அந்த மேதாதேவி அப்படி எங்கும் செல்லும் சக்தியுடையவளாயும் மங்களமான சுரூபத்தை உடையவளாயும் எல்லாருக்கும் மிகவும் அன்பான பிரியமானவளும்
எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறவளுமான அந்த மேதாதேவி எழுந்தருளட்டும். இப்போ இங்கே மேதாதேவியை உபனிஷத்து சொல்கிறதா கருத வேண்டாம், மேதாதேவிக்கு அந்தர்யாமியாக இருக்கிறதான பகவானை இந்த உபனிஷத்து உத்கோஷிக்கிறது. அதனால் ஏ மேதாதேவி ரூபத்திலே இருக்கிற எம்பெருமானே, உன்னால் அனுகிரகிக்க பெற்ற நாங்கள் ஞானமான அந்த தேஜஸை பெற்றுக்கொண்டு இந்த அபஸ்வரங்களையும் கெட்ட வார்த்தைகளையும் இன்னொருத்தரால் வெய்யறது, நிஷ்டூரமாக பேசுறது, இப்படி இதெல்லாத்தையும் விட்டொழிச்சுட்டு நல்ல வீர தீரர்களான புத்தர்களை பெற்றுக்கொண்டு சசிஷ்யர்களோடே கூடி அந்த பரவஸ்துவான பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை பற்றியதான சிறந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவனை பற்றியதான வேதத்தையும் அவனை பற்றியதான ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஓதிக்கொண்டு எப்போதும் இருப்போமாக. இப்போ இந்த மேதா சூத்திரத்தில் முதல் இதனாலே நமக்கு என்ன தெரியறதுன்னா, இந்த மேதாதேவியானவள் எல்லா திசைகளிலும் செல்ல சக்தியுடையவள், அவள் மங்களஸ்வரூபி, இயற்கையிலேயே மிக பிரியமானவள், எல்லாரிடத்திலேயும் தயையை காட்டுபவள். அப்படிப்பட்ட அந்த மேதாதேவி இங்கே அடியேனுக்காக எழுந்தருளட்டும். ஹே மேதாதேவியே, உன்னாலே அனுகிரகிக்கப்பெற்றதான நாங்கள் உன்னுடைய அனுகிரகத்தினாலே ஞானமான ஒரு ஒளியை பெற்று இந்த கெட்ட வார்த்தைகளையெல்லாம் சொல்லாது நல்ல வார்த்தைகளையே எப்பொழுதும் பேசிக்கொண்டு நல்ல வீரதீரமிக்க புத்திரபௌத்திராதிகளோடேயும் சிஷ்ய சமுத்தியோடேயும் எப்பொழுதும் அந்த நாராயணனையே தியானம் பண்ணிண்டு சிறந்த வேதம் பிரபந்தம் ஸ்தோத்திராதிகளை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு நாங்கள் இருப்போமாக, அதற்காக எங்களையும் ஆசீர்வதிக்க வேணும்னு அந்த மேதாதேவியினிடத்திலே பிரார்த்தனை. இப்போ வேதத்தில் இந்த மாதிரி நிறைய இடத்துல நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ருத்ரன்கிட்ட பிரார்த்தனை, அக்னிகிட்ட பிரார்த்தனை, அதுக்கப்புறம் ஜலத்துக்கிட்ட பிரார்த்தனை, வாயுக்கிட்ட பிரார்த்தனை, வருணன்கிட்ட பிரார்த்தனைன்னு. என்ன அர்த்தம்னா, தந்தர்யாமியான பகவானிடத்திலே அந்த பிரார்த்தனையை நாம் பண்ணுறோம். நாம் தான் மறந்தும் புறந்தொழா மய வைணவர்களாச்சே, நம்ம தான் பரமைகாந்திகளாச்சே, நாம் இந்த அந்யதா தெய்வங்களை ஏன் உபாசிக்கணும், அவள் பேரை ஏன் சொல்லணும், அவளை ஏன் சொல்லணும், இப்படி வேதமும் ஏன் சொல்லிருக்குன்னா விதி விகிதம், அதை நம்மளால் மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. ஏன்னா நாம் வைதிகள், வேதத்தை அப்படியே ஒத்துருந்தவா, வேதத்தை அப்படியே ஒத்துக்கும்போது அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனையும் நாமும் ஒத்துக்கணும். அந்த வேதத்தில் இன்னென்ன இடத்துல இன்னென்ன கர்மாவை இப்படி இப்படி பண்ணு, இப்போ சந்தியாவதனம் பண்ணுறோம், பிராத்யாமி ரவிமண்டல மத்திய காம் ரிக்வேதம் உச்சாரயந்தி ரத்தவர்ணாம் குமாரிகாம் அக்ஷமாலாகராம் பிரம்மதைவத்யாம் ஹம்சவாகம்னான்னு அந்த காலங்காத்தால் பிரம்மாவதான தியானம் பண்ணு நாம் ஜபமே பண்ணுறோம் காயத்ரி ஜபம். அதனால் இது விதி விகித கர்மா. நம்ம பூணல் போட்டுக்கும் போதே என்ன சொல்கிறோம், ஸ்ரீ பகவதாஜ்யா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம் அதுவா பகவத் பிரீத்தியத்தம் விதி விகித நித்திய கர்ம அனுஷ்டான யோக்கியதா சித்தியர்த்தம் பிரம்மதேஜா அபிவிருத்தியத்தம் யஜ்யோபதாரணம் விஷயம் இப்படி தானே சொல்லிக்கிறோம். அதனால் விதி விகிதமான கர்மாக்களில் என்னென்ன இதை பண்ணு இப்படித்தான் பண்ணணும்னு ஒரு வரைமுறையை விரிச்சிருந்தா அதன் பிரகாரமே பண்ணணும். அதில் க்ஷுத்ர தெய்வத்தினுடைய வேர் வந்திருக்கே, அதை
இன்னொரு எம்பெருமான காட்டிலும் அந்நிதா தேவதா எல்லா தேவதைக்கும் அவன் தானே இது பேசணின்ன சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகன் அவனே கபால நன்மோக்கத்து கண்டுகொண்மின்னு அத்தி அற்புதமாக சொல்லலையா ஆழ்வார். சரி, இவ்வளவும் ஆழ்வார்க்கு பரதேவதை எதுன்னு நல்லா நிஷ்கர் இந்திரநாதிக்கெல்லாம் முதுகிழங்கேயோன்னார். அது மட்டும் இல்லை, கடைசி பாசுரத்திலேயும் போய் அரிய அயன யரண யாலாற்றியவா அவற்று வீடு பெற்றன்னு அந்த சாத்து முறையில் கடைசி பாசுரத்திலேயும் அந்த பிரம்மருத்ராதி தேவர்களை சொல்லியிருக்காரே. ஏன்னா அது விதி விகிதத்தினாலே அது நம்மாழ்வாருக்கு தெரியாதா? ஏன்னா சாக்ஷாத் நித்திய சூரி இல்லையா? விஸ்வக்சேனருடைய அபராவதாரம் தானே, அவருக்கு தெரியாதா? அதனால் இது ஒரு புத்தி இல்லாதவா அப்படி எனக்கு சொல்கிறதுக்காக க்ஷமிச்சுக்கணும். இது மாதிரி நாம் வந்து இதர தேவதைகளை உபாசிக்கவே கூடாது, அதை சொல்கிறது கூட பார்ப்போம்னு இல்லை, அது விதி விகிதமாக இருந்தால் சொல்லணும். இதை நம்ம ஆச்சாரியால் ரொம்ப அழகாக தன்னுடையதான அந்த அனுஷ்டானங்கள்லையே பண்ணி காமிச்சார். இந்த நஞ்சியர் நஞ்சியர்னு ஒரு மகாச்சாரியர், அவர் பட்டருடைய சத்சிஷ்யர். அவர் சந்நியாசம் வாங்கிக்கல இருப்போம், அப்போது பூர்வாசிரமத்தில் அவருக்கு திருநாமம் மாதவாச்சாரியர். ஆச்சாரியனும் சிஷ்யனும், அதாவது பராசர பட்டரும் இவரும் ஸ்ரீரங்கத்தில் தெற்கு வாசலை தாண்டி எழுந்திருந்தா காவேரிக்கரைக்கு போயின்ட்டுருக்கா. அப்போது காவேரிக்கரையிலேருந்து அந்த ஜம்புகேஸ்வரர் திருநாகேஸ்வர இந்த அங்கே இருக்கிற திருவானக்காவலில் இருக்கிற சிவபெருமாள் அங்கே ரிஷபாரூபனாக எழுறார். எழும்போது சிவன் எழுத்தாப்பில் வராரு, நாம் என்ன பண்ணுறதுன்னு சிஷ்யரான மாதவாச்சார், அதை பின்காலத்தில் அவர் தான் நஞ்சியர்னு பிரசித்தமான ஆச்சாரியர், அவர் தன் ஆச்சாரியரான பட்டரை கேட்குறார். உன் கேள்வியே தப்பிடாருன்னா அப்படி கேட்கக்கூடாது. பரம வைஷ்ணவாளான நம்ம பார்த்தா ருத்ரன் என்ன பண்ணுறான்னு கேளுங்க. அவன் ஆஹா, இவாள்லாம் பிரபத்தி பண்ணிக்கின்றவா, ரொம்ப சீக்கிரம் மோட்சத்துக்கு போகிறவா, எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியத்தை பரமோதமாகிய ஸ்ரீவைகுண்டத்திலே பண்ணுறவா, நமக்கு அந்த ஏதோ ஒரு காலத்தில் ஸ்தானத்தினாலே மேலே ஏற்பட்ட ஆசையினாலே நாம் இன்னும் ஒரு உத்திரனாக இந்த இது பெரிய மகாபலய கால பரியந்தம் இருக்கணும், அதுக்கப்புறம் போகலாம், ஆனால் இவா சீக்கிரம் போகிறாளே, அதனால் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதே பரம வைஷ்ணவ பக்தர்களேன்னு அவ அந்த சிவபெருமான் நம்மளை சேவிக்கிறார். இப்போது ஒரு பரம பாகவதான பாகவதரான வைஷ்ணவர் நம்ம சேவித்தா நம்ம பிரதிதண்டவத் பிரணாமாதிகளை பண்ணணுமோனோ, அதனால் அவர் நம்ம சேவிக்கிறதா பாவிச்சுண்டு நீயும் கையை கூப்பிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாராம். அந்த மாதிரி இப்போது இதர தெய்வங்களை உதாசீனப்படுத்தணும் அல்லது ஒரு மாதிரி நிஷ்டூரமாக பேசணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாரும் எம்பெருமானுக்கு அடியவர்கள். இப்போது இல்லைன்னா நித்தியம் நாம் சொல்கிற சகசரநாமத்திலேயே ஆயிர நாமங்களுடைய மகிமையை சொல்லி அதில் எந்த ஒரு ராமநாமத்தை மூணு தரம் சொன்னால் ஆயிரம் எம்பெருமானுடைய சகசரநாமத்துக்கு சொன்னது ஈடாகும்னு தன்னுடைய பத்னியான பார்வதியை விட்ட பரமேஸ்வரன் சொல்கிறதா இன்றைக்கும் நாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதனால் இப்போது எல்லா தெய்வங்களுமே அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனைத்தான் பரதெய்வமாக கொண்டாடுகிறார்கள். இப்போது அப்படிப்பட்ட அந்த கீழ்ப்பட்டதான தெய்வங்களை அவாவா பக்தாள் சேவிக்கிறார். இப்போ நாம் அவா அந்த மாதிரி பக்தாள் இல்லை, நமக்கு எல்லாம் விஷயம் தெரியும், நாம் மோட்சத்துக்கு ஆசைப்பட்டு ஸ்ரீமன் நாராயணன் திருவடியிலே ஆச்சாரிய முகேன நன்னா பண்ண வேண்டியதான கிருதகிருத்தியமான அந்த சரணாகதியை பண்ணி இந்த உத்தரகிருத்தியத்தில் நிஷ்டையோடு இருக்கோம். கூவிக்கொள்ளும் காலமென்னும் குருகாலோ சென்னாள் என்னாள் உன்னாள் அதே பிடித்தே சலக்காடே கூவிக்கொள்ளாய் வந்தந்தோன்னு இப்படி இந்த நம்மளுடைய லைஃப் ஸ்பேனுடைய கவுண்ட் டவுன் ப்ராசஸில் இருந்துகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்த
வேதமோ இல்லை ஆச்சாரிய சீசுத்திகளோ என்ன சொல்கிறதோ அதுக்கு குதர்க்கமாக அர்த்தம் பண்ணிக்காத. நம்ம பெரியவா என்ன வழியில் போயிருக்காளோ அந்த வழியிலேயே போய் அர்த்தம் பண்ணிக்கிறது தான் அது ரொம்ப சரியான ஒன்றாகும். அதனால் இப்படி எத்தனையோ ருத்ர வச்சு காயத்ரி பார்த்தோம், இதுவும் பின்னாலேயும் நிறைய ருத்ர இது வரப்போகுது. அப்போது இதெல்லாம் என்னானோ தது அந்தர்யாமியான ஸ்ரீமன் நாராயணன் அந்த சிவனுக்கும் அந்த அக்னிக்கும் அந்த இப்போ நாம் சொல்லிகிட்டு இருக்கோமே இந்த மேதாதேவிக்குமே அந்தர்யாமியாக இருக்கா பகவான் தானே. அப்போது அந்த அந்தர்யாமியான பகவத் பரியந்தம் நாம் பண்ணுறதான இந்த ஸ்துதிகள் போய் சேர்றது. இந்த ஸ்துதிகள் எல்லாமே நாம் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது, எல்லாம் பகவானை துதிப்பதாகவே அமைகின்றது. அதனாலே இந்த மந்திரங்களினாலே உத்கோஷிக்கப்படுவதன் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நாம் கொள்ளக்கூடாது. மேதாம் மஹேந்திரோ ததாது மேதாம் தேவி சரஸ்வதி மேதாம் வே அஸ்வினா உபாவா தத்தாம் புஷ்கரஸ்ரஜா அப்சரா சுஷயா மேதா கந்தர்வேஷு சயன்மனா தெய்வீ மேதா மனுஷ்யஜா சாமாம் மேதா சுரபிர்ஜுஷதாம். இப்படி உன்னாலே எவனொருவன் அனுகிரகிக்கப்பட்டவனோ அவன் தக்ஷணத்திலே வெகு விரைவிலேயே ரிஷியாகி விடுகின்றான். உன்னாலே எவனொருவன் அனுகிரகிக்கப்பட்டானோ அவன் பிரம்மாவாகவே ஆகிவிடுகிறான். மேலும் உன்னுடைய அருள் என்னும் சீர்மையினாலே எவன் ஆதரிக்கப்பட்டவனோ அவனை சகல சம்பத்துகளும் நான் நீனு போட்டி போட்டு அவனை வந்து அடைகிறது. ஏன்னா ஏ மேதாதேவியே, அவன் உன்னாலே அனுகிரகிக்கப்பட்டவன் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே. அதனால் ஏ மேதாதேவியே, அப்படிப்பட்ட அனுகிரகத்தை நல்கும்படியான நீ எங்களுக்கு குபேரனுடையது போன்ற செல்வத்தை கூட்டி வைத்து அடியோங்கள் பால் அருள்வாயாக அப்படின்னு நாம் பிரார்த்திக்கிறது தான் இந்த மேதாம்ம இந்திரோததா தூங்கிற பஞ்சாதியினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தம். இப்போது குபேர சம்பத்துக்கு நாம் ஆசைப்படலாமா? ஏன்னா இந்த வித்தை நமக்கு மேலும் மேலும் அதிகரிக்கணும், நாம் வினயத்தோடு இருக்கணும், பகவானுக்கும் அந்த பகவானை சேவிக்கின்ற பக்தர்களுக்கும் அவர்களை கைக்கின்ற பாகவதோத்தமர்களுக்கும் நாம் வாழையடி வாழையாக கைங்கரியாதிகளை பண்ணிக்கொண்டு இங்கிருக்கிற காலம் வரைக்கும் திவிக்ஷேத்திரத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு வாசம் பண்ணணும்னு விரிவாக சொல்கிறாளே. இப்போ எனக்கு பணத்தை கொடு, காசை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு இந்த வேதம் பிரார்த்திக்கிறதே அப்படின்னா குபேர சம்பத்து அப்படின்ற இடத்துக்கு என்ன எழுதுகிறா? சகல சௌபாகியமும். இப்போது ஒருத்தனுக்கு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அவன் எவ்வளவுதான் எம்பெருமானை நினைக்க வேணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த நோயினுடைய உபத்திரவத்தினாலே அவனால் முழுமையாக அந்த மனசு அதில் ஈடுபடாது. அதே மாதிரி காசு பணம் இல்லை, பசி, அந்த பசித்தினாலேயோ இல்லை ரொம்ப தாரித்திரியத்தினாலேயோ ஒருத்தன் நொந்து போயிருக்கான். பொண்டாட்டி பிள்ளைகள் பசி, ஆற்றுக்கு வந்தால் அப்படி பணஞ்சம்பாய்க்கில் அத்தை பண்ணலை இத்தை பண்ணலன்னு ஆம்பியாக மூச்சின்னு இருக்கா, என்ன பண்ணுறது? அப்போது அவன் எப்படி நிம்மதியாக பகவானை ஸ்மரணம் பண்ண முடியும்? அதனால் அவன் உன்னை சதா சர்வகாலமும் ஸ்மரித்து கொண்டிருக்க ஏ எம்பெருமானே, நீ என்ன பண்ணணும்? இந்த மேதாதேவியினுடைய அருள் மூலமாக குபேர சம்பத்தை அவனுக்கு கொடுத்து அவனை எப்பொழுதும் உன் திருவடிவாரத்தை பற்றியே நினைவுள்ளவனாக ஆக்க வேணும்னு அர்த்தம். அங்கே சம்பத்துன்னா
என்னமோ நிறையா பணங்காசை கொடுத்து வீடு பங்களா வசதி வாழ்க்கையெல்லாம் கொடுத்து பகவானை மறக்கடிக்கிறதுங்கிறது இல்லை. அப்போது மேலும் மேலும் இப்போ படுற துன்பத்திலிருந்து அவன் வெளியில் வந்து அந்த துன்பம் நீங்கி அவன் பகவான் மேலே இப்போது இருப்பதை காட்டிலும் அதிகமான பக்தி பண்ண வேணும், பிரீத்தி பண்ண வேணுங்கிற ஆசையினாலே வேதம் சொல்கிறதே தவிர இதை ஏதோ காசு பணத்துக்கு இது மாதிரி சுத்திரமான பலன்களை பரமேகாந்தியான நாம அபேட்சிக்கலாமாங்கிற கேள்வி பிறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்திரனை துதிக்கிறார். ஆமாம் மேதா சுரபிர் விஸ்வரூபா ஹிரண்யவர்ணா ஜகதி ஜகம்யா ஊஜஸ்வதி பயசா பின்பமானா சாமாம் மேதா சுப்ரதீகா ஜுஷதாம் மயி மேதாம் மயி பிரஜாம் மயி அக்னி தேஜோ ததாது மயி மேதாம் மயி பிரஜாம் மயி இந்திர இந்திரியம் ததாது மயி மேதாம் மயி பிரஜாம் மயி சூரியோ பிரஜோ ததாதுன்னு. இங்கே இந்திர பகவானிடத்திலே இந்திரனிடத்திலே பிரார்த்தனை. ஹே இந்திரனே, அடியேனுக்கு புத்திசக்தியை அந்த இந்திரன் அளிக்கட்டும், சரஸ்வதி தேவி புத்தி சக்தியை கொடுக்கட்டும், தாமரை மாலையை அணிந்து கொண்டு விளங்குகின்றதான அந்த அஸ்வினி தேவர்கள் இருவரும் எனக்கு புத்தி சக்தியை கொடுக்கட்டும், அப்சரசுகளிடம் எந்த புத்தி சக்தி ரொம்ப பிரசித்தமாக இருக்கோ, கந்தர்வாளிடத்திலே எந்த மாதிரியான மனோசக்தி பிரசித்தமாக இருக்கோ, தேவர்களிடத்தில் எந்த புத்தி சக்தியானது வேத சாஸ்திர வடிவமாக இருக்கோ அதை அவள் சரஸ்வதினு நினைக்கிறாளோ, அந்த புத்தி சக்தியெல்லாம் அந்த காமதேனு எப்படி மிக கருணையோடு சுரக்குமோ அதே மாதிரி அனைத்தையும் அடியேனுக்கு அளிக்க வல்லதாய் நீ அருள வேணும் அப்படின்னு அங்கே இந்திரன் சரஸ்வதி தேவி அஸ்வினி தேவதைகள் கந்தர்வாள் தேவர் இப்படி எல்லாரிடத்திலேயும் பிரார்த்தனை. இப்போது முன்ன சொன்ன மாதிரி இந்த பிரார்த்தனை எதுக்காக, இப்போ நாம் எதுக்கு புத்தி சக்தியை கேட்குறோம் அப்படின்னா அந்த புத்தி சக்தியுடையதாக இருந்தால் தான் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுண்டு அந்த கெட்டதை ஒதுக்கி நல்லதின்பால் நாம் நடக்க முடியும். அப்போ புத்தி சக்தி வேணும். அப்புறம் இந்த மனோதி திடம் வேணும். மனசில் இதுதான் சரின்னு ஒரு அத்தியாவசியம் பிறந்த அதில் என்ன தான் இடையூறு வந்தாலும் அதுக்கு எத்தனை தடை வந்தாலும், ஏன்னா நல்ல காரியத்துக்கு தடை தான் வரும், ஸ்ரேயாம்சி பகு விஜானின்னு சாஸ்திரம். அதனால் அது நல்ல காரியம் பண்ண போகும்போது அதுக்கு 1000 தடை வரும். அப்படி எத்தனை தடை வந்தாலும் அதை மீறிக்கொண்டு நாம் வெளியிலே வரதான மனோ திடம் வேணும், மனோசக்தி வேணும். அந்த மனோசக்தியை கந்தர்வரிடத்திலேயே பிரார்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வேத சாஸ்திரமான புத்தி, இப்போது நாம் ஒரு அத்தியனம் பண்ணணும், அப்போது அத்தியனம் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், தேவருடைய அனுகிரகம் போகணும், அவளுடைய புத்தி சக்தி போகணும். அதனாலே அந்த புத்தி சக்தியை கொடு, அடியேன் வேத அத்தியனம் பண்ண எம்பெருமானை பிரீத்தி பண்ண நினைக்கிறேன் அப்படின்றதான அந்த புத்தியோடைய வரணும். அப்புறம் இந்த காமதேனுவை போன்று ரொம்ப ரம்யம், மூக்குக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதான ஒரு நல்ல வாசனையை கொண்டதும், எல்லாத்தையும் தன் வடிவாகவே வைத்து கொண்டிருப்பதுமான, பல சாஸ்திரங்கள் வடிவிலே இப்படி இருக்குது, அது தங்கத்தை போல ஜொலிக்கிறது, இந்த பூர்த்தி லோக வடிவாக அதுவே இருக்குது, இந்த லோகத்திலே இருக்கிற மக்களால் எல்லாராலும் விரும்பப்படுகிறது, பசும்பாலாலே போஷிக்கப்படுவதுமான அந்த புத்தி சக்தி என்னை வந்து அடையட்டும். அந்த மேதாதேவியானவள் மங்கள வடிவினளாய் இருந்து கொண்டு எனக்கு அருள் புரியட்டும்னு அங்கே பிரார்த்தனை.
அதுக்கு மேற்கொண்டு திரும்பவும் ருத்ரனுடைய நமஸ்காரத்தை இந்த நாராயணவல்லி சொல்லிட்டு போகிறது. சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நமஹ பவே பவே நாதி பவே பவஸ்வமாம் பவோத்பவாய நமஹ. இப்படி அதாவது சிவனுக்கு நான்கு முகங்கள், அந்த நான்கு முகத்தில் மேற்கு முகம், அது மேற்கு முகம் உள்ள அந்த சிவனுக்கு பேர் சத்யோஜாதரன்னு பேர். அந்த சத்யோஜாதரை அடியேன் சரணம் புகுகிறேன். அந்த சத்யோஜாதருக்கு மீண்டும் மீண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அதனாலே மீண்டும் என்னை பிறவியிலே நீ புகுத்த வேண்டாம். பிறவியை கடந்து இந்த சம்சாரமாகிற சாகரத்தை பவக்கடலை அடியேன் கடக்க வேணும். அந்த சம்சாரத்தையெல்லாம் பிறவியை கடந்த நிலையில் சேர்த்தொருளுதான சம்சாரத்தை தோற்றுவிக்கும் ஹே ருத்ரதேவனே உனக்கு நமஸ்காரம். இப்போ இதில் ஏ ருத்ரதேவனே இந்த இடத்துல அது பஸ்மபக்திர பிரதிபாதக மந்திராகான்னு பேர் இந்த மந்திரத்துக்கு. அந்த மந்திரத்தினாலே நாம் சொல்கிறோமே, எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே சரணம் புகுகிறேன்னு சொல்கிறார். பிரபத்யாமி சத்யோஜாதம் பிரபத்யாமி, இங்கே இதை சாக்ஷாத் ருத்ர பகவான்னு வச்சுக்க வேண்டாம், இந்த சிவன் வச்சுக்க வேண்டாம், என்னன்னு வச்சுக்கணும், சாக்ஷாத் பகவானையே சொல்கிறோம். ஏன்னா நீ எனக்கு பிறவி என்கிறதான இந்த கடலை வத்தடிச்சு எனக்கு வைகுண்டத்தை கொடுன்னு இந்த இடத்துல பிரார்த்தனை. மோக்ஷமிக்கே ஜனார்தனாத்துன்னு நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போது ஞானம் நமக்கு வேணும்னா ஞானமிச்சே சங்கராத்துன்னு சங்கரனாக கேட்கலாம். ஆனால் இங்கே சங்கரனை சரணம் புகுகிறேன்னு இருக்கு. சத்யோஜாதம் பிரபத்யாமின்னு ஸ்பஷ்டமாக பிரபத்தியை சொல்கிறது வேதம். சத்யோஜாதாய வை நமஹ பவே பவே நாதி பவே பவஸ்மமாம் பவோத்பவாய நமஹ. அப்போ இந்த சம்சாரத்தை தோற்றுவித்தவன் யாரு? நீ. ஏன் எத்தனையோ, அதாவது மகாபிரளய காலம் வந்தது, அந்த பிரளய ஜலத்தில் ஆளில் மேலே கிருஷ்ணனா பகவான் குழந்தை ரூபத்தில் அப்படியே சயனிச்சு வந்தான். ஐயோ, நம்ம வயிற்றுக்குள்ளே இத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கு, இத்தனை ஜீவாத்மாக்களும் நல்ல உஜ்ஜீவனத்தை அடையணும், ஏதோ இதில் கொஞ்சம் பேர் ஐப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு இது பண்ணோம், இன்னுமேலாவது திருந்தி எம்பெருமான் திருவடிவாரத்தை அடைவோம், அதுக்கு தகுந்ததான ஒரு உபாயத்தை பண்ணி அந்த எம்பெருமானையே துதித்து அவனுடைய திருவுருளை பெற்று அவன் திருவடியே அடைவோம், மோட்சத்தில் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவோம்னு தோணாதா? அதனால் இந்த ஜீவாத்மாக்கள் மேலே இருக்கிற பரிவினாலே கருணையினாலே தயையினாலே திரும்பவும் லோகங்களை பகவான் சிருஷ்டி பண்ணுறான். அதனால் இந்த சிருஷ்டி பண்ணுறவனும் அவனே, ஸ்திதிங்கிற காப்பாற்றுறதும் அவனே, அதே மாதிரி இந்த சம்ஹரிக்கிறவனும் அவனே. விஷ்ணு புராணத்தில் முதல்ல எடுத்தோடனே அதுதான் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த திரிமூர்த்தியாக இருந்துண்டு பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்கிறோமே, அந்த மும்மூர்த்தியாக ஆழ்வாரும் முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் மூரி நீர் வண்ணன்னு இப்படி
அந்த நீலமேக சியாமளவணனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே அவன் பரதெய்வம். அவன் சிருஷ்டி பண்ணுறதுக்காக பிரம்மாவாகவும் அந்த உலகத்தையெல்லாம் ரட்சித்து காப்பாற்றுறதுக்காக விஷ்ணு ரூபத்தையும் சம்ஹரிக்கிறதுக்காக சம்ஹாரமூர்த்தியான சிவரூப ருத்ர ரூபத்தையும் எடுத்துக்கிறானே அன்றி அந்த ஒருவனே மூன்று செயல்களையும் செய்கிறான். அதனாலே இங்கே சிவனுடைய இதுன்னு சொன்னால் இந்த சத்யோஜரங்கிறவர் யாரும் இல்லை, சாட்சாத் விஷ்ணுவே. அதனாலே அப்படி அந்தர ருத்ர ரூபியாயிருக்கிறதான நாராயணனை சரணம் புகுகிறேன், அவருக்கு மீண்டும் அடியேனுடைய நமஸ்காரம். என்ன தயவு பண்ணி இன்னுமேலும் ஒரு பிறவியிலே புகுத்தாதே, அந்த பிறவியை கடந்து மோக்ஷ சாம்ராஜ்யத்தை உன்னுடைய திருவடிவாரத்திலே அடியேனுக்கு கைங்கரியம் கிடைக்கும்படியாக பண்ணு அப்படின்னு இந்த சம்சாரத்தை தோற்றுவிப்பதான எம்பெருமானுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணுறார். இதில் சத்யோஜாதம்ங்கிறதுக்கு சத்யே ஆவிர்பூதம் பரோஞ்சன்மேஷ ஹேதும் சத்யோ ஜாதாபிதானம் சுசுக்ஷோஹோ தேவஸ்ய பச்சிம பக்தம் தத் விசிஷ்டம் பரமேஸ்வரம். அப்போது ஈஸ்வரம் அதிலே பரம ஈஸ்வரம், அதனால் இதுக்கு ஒழுங்கான அர்த்தத்தை பண்ணிக்கணும். நாம் அப்படி பண்ணிக்கிட்டா தான் அது எம்பெருமானத்தான் வேதம் சொல்கிறது அப்படிங்கிறதான ஒரு நிஷ்கர்ஷம் நம்ம மனசிலே ஏற்படும். வாமதேவாய நமோ, ஜேஷ்டாய நம, ஸ்ரேஷ்டாய நமோ, ருத்ராய நம, காலாய நம, கலவிகரணாய நமோ, பலவிகரணாய நமோ, பலாய நமோ, பலப்பிரதமனாய நம, சர்வபூதமனாய நமோ, மனோன்மனாய நமஹான். அடுத்த மேலே சொல்லிட்டு போகிறது, அதாவது இது வடக்கு முகம். முன்னால் என்ன பார்த்தோம், மேற்கு முகத்தை பார்த்தோம், இப்போ வடக்கு முகம். ஏ அழகியதான ரூபத்தோடே வடிவோடே இருக்கும் அந்த வாமதேவருக்கு நமஸ்காரம். இந்த லோகத்தை எல்லாத்துக்கும் முன்னவரான அந்த ஜேஷ்டருக்கு நமஸ்காரம். எல்லா சீரும் சிறப்பும் தன்னிடத்திலே மிக்குடையவரான அந்த சிரேஷ்டருக்கு நமஸ்காரம், அந்த ருத்ரனுக்கு நமஸ்காரம், கால ரூபியாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம், இந்த பிரகிருத்தியிலிருந்து நானாவிதமான மாறுதல்களை அந்த பரிணாமாதிகளையெல்லாம் யார் தோற்றுவிக்கிறாரோ அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம். பலவிதமான வகைகளிலே பலத்தை தோற்றுவிப்பவரான அவருக்கு நமஸ்காரம். பல வடிவையே தனக்க வடிவாக கொண்டிருக்கிறவருக்கு நமஸ்காரம். இந்த ராட்சச அசுர பலங்களையெல்லாம் அடக்கி ஒடுக்கி சாதுக்களை பரித்ராணம் பண்ணுறாரே அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம். இந்த லோகத்திலே எதெதெல்லாம் சிருஷ்டி ஆயிருக்கோ அப்படி சிருஷ்டியான அனைத்தையும் யாரோ அடக்கி ஆள்றாரோ அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நமஸ்காரம். அந்த மனோசக்தியை தூண்டிவிடுறதான அந்த எம்பெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வேதம் இந்த நாராயணவல்லியில் சொல்லிட்டு போகிறது. இப்போது பலத்தை பற்றி இங்கே சொல்லுவானேன்னா எம்பெருமானுக்கு ஷாட்குண்யம்னு சொல்லுவார். அவருடைய திருமேனி அந்த ஆறு குணங்களுடைய வடிவிலேயே இருக்கும். ஞான பல ஐஸ்வர்ய சக்தி வீரியம் சக்தி தேஜஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. இப்படி இந்த ஷாட்குண்ய இதனால் இருக்கிறதுனால அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரியான இது
அந்த நானா பக்கமும் இருக்கிற திக்கில் அந்தந்த மூர்த்தியாக எம்பெருமான் எழுறான். அதனாலே அவனுக்கு நமஸ்காரம்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ தெற்கு முகமாக இருக்கிற எம்பெருமானுக்கு அகோரேபியோதரேபியோ கோர கோரதரேபியா சர்வேபியசர்வசர்வேபியோ நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேபியா. இது தட்சிணவத்தில் பிரதிபாதக மந்திரம்னு சொல்லுவாள். அதாவது இந்த தெற்கு முகமாக பார்த்துருக்கிற எம்பெருமானை ஸ்துதி பண்ணுறது. ஏ எல்லாமாக இருப்பவரே, ஏன்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்துன்னு சொன்னால் இல்லையா, அப்போது எல்லாம் ஏது அவர் தானே. அகம் பகுஷ்யாம் பிரஜாயத்தின் முன்னால் ஆனந்தவல்லியில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா பொருள்களும் ஆனவரும் அவர் தானே. எல்லா பொருளாக விளங்குவும் அவர், எல்லா பொருளையும் உள்ளும் புறமும் சூழ்ந்திருப்பவரும் அவர், அந்தர்யாமியாக இருக்கிறவரும் அவர். அப்படி கோரமில்லாததான தேவரீருடைய சாந்த ஸ்வரூபமான வடிவங்களுக்கு கோர ராஜச வடிவங்களுக்கும் தாமச வடிவங்களுக்கும் பிரளயகாலத்தில் இம்சிக்கின்ற உமது எல்லா ருத்ர வடிவங்களுக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா காலத்திலும் அடியேனுடைய நமஸ்காரம் இருக்கட்டும்ங்கிறதான பிரார்த்தனை. அப்போ இங்கே சம்ஹார ரூபியாக இருக்கிற அந்த பிரம்ம ருத்ரன், ருத்ரன் தானே சம்ஹார மூர்த்தி, அந்த சங்கிருஷ்ண மூர்த்தியை இந்த இடத்திலே வேதம் உத்கோஷிக்கிறது. அதனாலே கோரமில்லாததான சாத்வீக வடிவம், அந்த ராஜச வடிவம், தாமச வடிவம், அதுக்கப்புறம் பிரளய காலத்தில் இந்த எல்லாத்தையும் இம்சிக்கிறதான ஒன்றே ருத்ர வடிவம், எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் நீ விளங்குகிறாய், அதனாலே உனக்கு அடியேனுடைய நமஸ்காரம் இருக்கட்டும் அப்படின்னு இங்கே அந்த தெற்கு முகமாக உள்ள எம்பெருமானை நாம் துதிக்கிறோம். அதுக்கப்புறம் மேற்காச்சு, வடக்காச்சு, தெற்காச்சு, இப்போ கிழக்கு. அந்த கிழக்கு முகமாக இருக்கிற ரொம்ப கீர்த்தியோடு பிரசித்தியோடு இருக்கிற அந்த பகவானை நாம் யாருன்னு தெரிஞ்சுப்போம். அப்படிப்பட்ட அந்த மகாதேவனை தியானிப்போம். அந்த ருத்ர பகவானே அப்படி அந்த எம்பெருமானை பற்றி நாம் முழுமையாக அறிவதற்காக நம் அறிவை தூட்டி நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக அப்படின்னு நாம் இந்த இடத்துல பிரார்த்தனை. அதுதான் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத்னு சொல்கிறோமோனோ, அந்த ருத்ர காயத்ரின்றாலே அந்த ருத்ர காயத்ரியினுடையது என்னன்னா, தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஹே ருத்ரனே, எங்களுடைய புத்தியை நீ பிரச்சோதயா தூண்டுவாயாக. எதுக்கு எதுக்கு தூண்டணும் அப்படின்னா, அந்த எம்பெருமானை பற்றி அவன் யாரு நான் யாரு, அதாவது நம்ம பெரியவா இந்த இதில் ருத்ர காயத்ரியில் என்ன அடங்கியிருக்குன்னா, பகவானை பற்றியதான இந்த அர்த்த பஞ்சகம்னு சொல்கிறோமே அது, அது நான் யார், ஜீவாத்மாவான அடியேன் யார், பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் யார்,
அவனுக்கும் அடியேனுக்கும் என்ன சம்பந்தம், இதை தெரிஞ்சுக்கிண்டா அவன் எஜமானன் அடியன் பிரித்தன், அவன் சேஷி அடியேன் சேஷபூதன். அப்போ அவன் திருவடியடியன் அடையணுங்கிறதான ஆசை வருமா? அப்போ அவன் திருவடியை நிரந்தரமாக அடைவதற்கு என்ன வழி? அந்த வழின்னா உபாயம் வந்துடுறதா? ஐயோ, இத்தனை காலமாக இந்த வழி அடியனுக்கு ஏன் தெரியாத, எது தடை பண்ணிக்கிட்டு இருந்தது? நம்மளுடையதான அந்த ஆக்ஞா திலங்கனாதிகள், அதுக்கடியாக வந்ததான அவித்தை, கர்ம, வாசனை, ருச்சி. அதனாலே இந்த பிரகிருதி சம்பந்தம் சரீரம் வந்தது, பிறந்து தொலைச்சோம். இப்படி இந்த தடைகள் மென்மேலும் இனிமேலும் பெருகாமல் இந்த ஜென்மத்தோடையே முடிஞ்சிடணும். அதனால் இந்த தடையை நீக்கி எம்பெருமானே அடியேன் பக்தி பண்ணுறதுக்கு யோகித்தை இல்லாதவன், பக்தி யோகத்துக்கு அனர்கன். ஏன்னா அகிஞ்சனன்னு நன்னைகள் சொல்றேன். அதனால் இந்த அகிஞ்சனனான அடியேனை தேவரீரை தவிர வேறு யாரையும் புகலிடமாக கொள்ளாத அடியேனை தேவரீரே உஜீவிக்க வேணும்னு அந்த பிரார்த்தனையை பண்ணுறதற்கே அதுதான். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத்னு அந்த ருத்ரன், அந்த ருத்ரன் ஞான பிரதிபாத்தியம். ஏன்னா ஞானமித்தே சங்கராத்னு சொல்கிறாளோனோ, அப்போ நமக்கு திருடமான ஞானம் போகணும்னா சங்கரனை பிரார்த்திக்கணும். அதனாலே பிரார்த்திக்கிறோம். எந்த மாதிரி ஞானம்? என்னுடைய புத்தியை தூண்டு பிரச்சோதயாத். எதுக்கு தெரியுமா? நான் பரதெய்வம்னு நினச்சிக்கிண்டு சுதிர தெய்வங்களில் போய் விழுந்துருந்தார். அதனால் நிஜமான பரதெய்வம் எது என்பதை எனக்கு காட்டி கொடு. இப்போது எத்தனையோ பேர் உபன்யாசம் பண்ணுறா, எத்தனையோ பேர் இதுதான் பரபிரம்மன் நிஷ்கர்ஷம் பண்ணுறா. ஒவ்வொருத்தரும் பண்ணுறதையும் பார்க்கும்போது அவாவா சொல்கிறது தான் சரியோன்னு புத்தி வேதனிச்சு போய்டுறது. அந்த மாதிரி புத்தி வேதனிக்காமல் உண்மையாக யதாவஸ்திதமாக எந்த சம்பிரதாயம் இருக்கோ, எந்த பகவானாலே நிச்சயமாக இந்த பிறவி என்னும் பெருங்கடலை தாண்டுவிக்க முடியுமோ, எந்த எம்பெருமான் திருப்பாத கமலங்களிலே நாம் சரணமாக பற்றினால் நமக்கு இனி பிறப்பே இல்லாததை செய்வானோ, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நான் சரணாகதியாக பற்ற, ஏ ருத்ரா, அடியேனுடைய புத்தியை நீ தூண்டும்படியாக பண்ணு அப்படின்னு இந்த இடத்துல. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம். முத்தாய்பா ஒன்று முச்சுது. அதுக்கு மேலே அதாவது ஊர்துவமான முகம், இப்போ நாலு திசையிலையும் பார்த்தோம். அப்போது மேல் நோக்கிய முகம்னு இருக்குமோனோ, அந்த மேல் நோக்கிய முகத்தை, ஏன்னா இது சொல்லுவா ஆதி காலத்தில் ருத்ரனுக்கும் பிரம்மாவுக்கும் அஞ்சு தலை, ருத்ரனுக்கும் அஞ்சு தலையாம். அப்போது என்ன ஆகும், என் மாதிரியே உனக்கும் அஞ்சு தலைன்னா, அதனால் அந்த ஒரு தலையை கிள்ளிவிட்டார் சிவன். அப்பா அதனுடைய ஒரு தலை, இது பிராமணன் இல்லையா பிரம்மா, அதனால் அந்த தலை கபாலம் கையில் ஊட்டின்னு கொடுத்து பிரம்மஹூர்த்தி தோஷம். ஊரெல்லாம் வந்து போய் என்ன கையில் ஊட்டின்னு கொடுத்தே என்ன பண்ணுறதுன்னு போய் கேட்டார். இல்லை அது பிச்சை எடுத்து சரியாக போடும், ரொம்ப எடுத்துனா அந்த மண்டவோடு உன்னை கையை விட்டு போயிடும்னார். இவரும் திருலோகத்துலேயும் ரிஷபத்து மேலே ஏறி சுற்றி 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 பிச்சை எடுத்து எடுத்து பார்க்குறாரு, வாழணும் பண்ணிக்கிறார். கடைசியில் நிஜமாகவே அதுக்கு சாபம் மாத்திரா, நீயா ஏதாவது சொல்கிறியான்னு அப்பாவை போய் மிரட்டுறார். இல்லடா, அதான் அது பத்ரிகாசிரமத்தில் பகவான் நாராயண் தபஸ் பண்ணிட்டுருக்கான், அங்கே நரநாராயண இதில் நீ அங்கே போ, உனக்கு விமோசனம் வரும்னார். அங்கே போய் சொன்னார், அப்படியா பிக்ஷாபாத்திரத்தை காட்டுன்னு அந்த அக்னிகுண்டத்துக்கு முன்னால் தப்த குண்டம், இப்போ இந்த வெந்நீர் மாதிரி குடிக்கிறோமே அதுக்கு முன்னால் அதுதான் அக்னிகுண்டமாக இருந்தது அங்கே. அந்த இதுலேருந்து எழுத்தாப்பில் உட்காந்து ஹோமம் பண்ணதுனால உடம்பெல்லாம் வேர்த்துருக்கு,
அந்த வேர்வையை வழித்து மார்பிலேருந்து விட்டாரான். விட்டால் சுக்கு சுக்கலாக கொடுத்து கையில் ஊட்டியிருந்த கபாலம். அதனால் அந்த கபாலத்தை போக்கினவர் யார்? பகவான். அந்த பகவான் இதுலேருந்து என்ன தெரிகிறது? சிவ அந்த சிவனே பார்வதியை விட்ட முன்ன காலத்தில் இந்த மாதிரியாச்சு, பகவான் தான் என்ன ரட்சிச்சு கொடுத்தாருன்னு சொல்கிறார். இப்படி மேல் நோக்கிய முகம், இந்த அஞ்சு முகம் இருந்ததுங்கிறதுனால உனக்கு அஞ்சு முகம் எனக்கு அஞ்சு முகமா அப்படின்னு சிவன் போய் அதை ஒன்று கேட்டார். அதுலேருந்து சதுர்முக பிரம்மாணவனுக்கு பேர் வந்துருத்து சிவனுக்கு பஞ்சமுகம் எப்போதும். இப்போது அதில் நாலு பக்கத்துலேயும் நாலு முகம், அதுக்கப்புறம் மேல் நோக்கிய ஒரு முகம் இருக்கான். அதில் எல்லா வித்தைகளுக்கும் இவன் அதிபதி ஈசன், எல்லா உயிர்களுக்கும் அதிபதி. வேதத்திலே சொல்லப்பட்ட அனைத்துக்கும் நாயகன் இவன். அப்புறம் பிரம்மாவுக்கே அதிபதியாகிய பிரம்மம் எனக்கு மங்களமாக இருந்துள்ளவர்களும் இது அது எப்பொழுதும் மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல சிவனை பற்றி சொல்கிறது. சதாசிவம். ஆனால் சதாசிவ சிவஹா ஓம், இது ஓம்ங்கிற இது யார்? ஓம் இது பிரம்ம, ஓம் இது இதகும் சர்வம். அப்போது அந்த ஓம்ங்கிறது தானே எல்லாம், அந்த ஓம்ங்கிறது தானே பிரம்மா, அந்த ஓம்ங்கிறது தானே விஷ்ணு, அந்த ஓம்ங்கிறது தானே சிவன். அப்போது எல்லாம் சர்வம் எல்லாமும் அவன்தானே. அதனாலே சிவோ அடியனுக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். அப்போது எல்லா வித்தைகளுக்கும் ஈஸ்வரனும், எல்லா உயிர்களுக்கும் நாதனும், வேதத்துக்கு நாதனும், பிரம்மாவை தோற்றுவித்தவனுமான அந்த பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் அடியேனுக்கு மங்களகரமாக இருந்து அருள வேண்டும். அது அதுதான், அது எப்பொழுதும் சிவன் மங்களம்னு அர்த்தம். சிவங்கிற பதத்துக்கு மங்களம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சதா சிவோ, எப்பொழுதும் மங்களத்தை அடியேனுக்கு அந்த எம்பெருமானான பகவான் அருள்பாலிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மேல் நோக்கிய முகத்திருந்த ருத்ரனிடத்தில் பிரார்த்தனை. அடியன் முன்ன சொன்ன மாதிரி எல்லாமே அது ருத்ரன்ட்ட பிரார்த்தனை, இந்திரன்ட்ட பிரார்த்தனை, அக்னிட்ட பிரார்த்தனை, வருணன்ட்ட பிரார்த்தனைன்னு இல்லை, ததந்தர்யாமியான பகவானிடத்திலே பிரார்த்தனை. இப்போது ஒருத்தர் கேட்டார் அடியனை, இந்த மாதிரி எதுக்கு போய் நேராகவே பகவான்கிட்ட பேசுவிடாமே எதுக்கு போய் போகிறது? நமக்கு ரொம்ப வேணுபட்டவர், நம்மளை ரொம்ப கொண்டாடக்கூடியவர். இப்போ அவர் ஒரு கம்பெனியில் எப்படியாக இருக்கார், அங்கே என்ன பண்ணணும்? முதல்ல போர்டு நம்பரை கொடுக்குறார், கொடுத்தா அது ரிசப்ஷனிஸ்ட், ரிசப்ஷனிஸ்ட்டு இந்த மாதிரி இன்னாரோட பேசணும் அப்படின்னா, எதுவோ ஒரு நிமிஷம் அவர் பிஏவோட செக் பண்ணிட்டு சொல்கிறேன்றா. உடனே செக் பண்ணுறா, இந்த மாதிரி என்ன பிஏ வந்து இன்டர்காமில் அந்த எம்டியை கேட்குறாரு, இல்லை சேர்மனை கேட்குறார். ஐயோ அவரா சீக்கிரம் இதுமா, எங்கே இருக்கார் அவர், ரிசப்ஷன்லையா அதோ வரேன்னு அவரே எழுந்து வந்து ரிசப்ஷன் வரைக்கும் வந்து இவரை கையை பிடிச்சி அழைச்சிட்டு தன்னுடைய கேபினுக்கு போகிறார். இப்போது இத்தனை அதுக்கு முன்னால் அவரை நாம் பார்க்குறதுக்கு முன்னால் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை போய் சொன்னோமா, அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணா, அந்த எம்டியினுடைய பிஏட்டு சொன்னாலா, இந்த மாதிரி ரீதியில் தான் இந்த இதுவும் வேதமும் கொண்டு போகிறது, இதை நாம் மறக்கப்படாது. அதனால் சிற்சிர காரியங்களை செயல்படுத்தி கொடுணும்னா அது சுத்திர தெய்வம்னு அர்த்தம் இல்லை, அதுக்காக அவளுக்கு நாம் இது பண்ணுறது அப்படின்னு இல்லை, அவளும் இன்னென்ன காரியத்துக்காக எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டவாள். இப்போது நீ சிருஷ்டி பண்ணுன்னு அந்த சதுர்முக பிரம்மனை பகவான் நியமிச்சிருக்கார், அவருக்கு அப்படிப்பட்ட வரமும் கொடுத்துருக்கார். அதே மாதிரி ருத்ர சம்ஹார மூர்த்தியாக
இருக்க சொல்லி வரம் கொடுத்துருக்கார். அதனாலே அபாபா ஸ்தானத்திலே இருந்து அபாபா அது சொல்கிறதுனாலே எல்லாருக்கும் நாயகனாக அந்த எம்பெருமான் இருந்து இந்த லோகத்தை பரிபாலிக்கிறான்கிற ஒரு முழுமையான உள்ளர்த்தத்தை எல்லா சுற்றிகளுக்கும் வச்சுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அடியேன் அமைகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.